மெல்லத்தான் திறக்கும் மனக்கதவு எபிசோட் 42. முன்னோர்கள் பூஜையில் அகிலாவும் காமாட்சி அம்மாவும் விளக்கேற்றுறப்போ அது கொஞ்சம் நேரம் கழித்து அணைஞ்சிடுது. பார்வதி வந்து ஏற்றினதும் விளக்கு நல்லா எரியுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்வதி விளக்கை ஏற்ற அது அழகாக பிரகாசமாக நிதானமாக எரியுது. ஆதிக்கு கண்ணு லேசாக கலங்குது. பார்வதிக்கும் கண்ணெல்லாம் கண்டீர் நிற்காமல் வருது. ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. ஆதி அவங்களுக்கு முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சதை நிற்கிறார். பார்வதியும் கிழியும் ஒரு ஓரமாக இருக்க பூஜை நல்லபடியாக முடியுது. அகிலாவை தவிர பார்வதியை முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டது எல்லாருக்கும் புரியுது. குருஜி கிளம்பினதும் அகிலாமாவுக்கு பொறுத்துக்கவே முடியாமல் அவசரமாக மேலே போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க கையை விட்டு போன ஃபீல். கலங்கி உட்காந்துருக்காங்க. மேலே மனசாட்சி அவங்களுக்காக வெயிட்டிங். அகிலா கோபமாக பார்க்குறாங்க. மனசாட்சி, என்னையே இப்படி பார்க்குற? உன் முன்னோர்கள் எப்படி அவளை ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு கேட்குது. மனசாட்சி அகிலா கிட்டக்க, அன்னைக்கே நான் சொல்ல வந்தது கேட்காம என்னை வரட்டி விட்டேன். அவள் ஒவ்வொரு விஷயமும் சரியாக தான் பண்ணுறாள். இன்றைக்கி கூட உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவளும் ஆதியும் அமைதியாக தான் இருந்தாங்க. நடந்த விஷயங்களுக்கு அவங்க காரணம் இல்லை, உனக்கு தெரியாதா? அகிலா கிட்டக்க பதில் இல்லை. ஆனால் கோபமாக பார்க்க மனசாட்சி பையன்னு சொல்லிட்டு மறையுது. கீழே எல்லாரும் லன்ச் சாப்பிட்ட வெயிட் பண்ணுறாங்க. அகிலா வரலை. ஆதி, பாட்டி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுங்க. பட்டம்மா, அம்மாவுக்கும் எனக்கும் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு அவங்களோட அகிலாம்மா ரூமுக்கு போகிறார். அகிலாவுக்கு ஆதியை பார்த்ததும் அவங்க கலக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அம்மையும் பேசுகிற வார்த்தைகளை விட மௌனத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அகிலாவும் ஆதியும் சைலண்ட்டாக இருக்காங்க. அகிலாவுக்கு ஆதி நான் மாறலை, என்றைக்கும் உங்கள் ஆதி தான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆதி, அம்மா வாங்க சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறார். அகிலா அம்மா நடந்த எல்லாத்தையும் மறந்து ஆதியோட அம்மாவை அவருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. ஆதியும் அவங்கள சாப்பிட சொல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அகிலா, ஆதி டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுப்பா, இப்போ பெயின் தேவையில்லையான்னு கேட்குறாங்க. ஆதியும் கொஞ்சம் நேரம் ஜென்ரலாக பேசிட்டு அவர் ரூமுக்கு போகிறார். ரூமில் பார்வதி ஆதி உள்ளே வந்ததும் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாள். அவள் கண்ணில் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு, அழுதுகிட்டே இருக்கா. ஆதியும் எமோஷனில் அவள் கண்ணீரை தொடச்சி விடுறார். பார்வதி, அம்மா இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அம்மா சாப்பிட்டாங்களா? இப்போ ஓகேயா இருக்காங்களான்னு கேட்குறா. ஆதி, பூஜையில் நடந்தது அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க, சீக்கிரமே எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. வா வந்து சாப்பிடுன்னு சொல்ல அவளும் லன்ச் சாப்பிட்டு முடிக்கிறாள். ஈவினிங் ஆதியும் ஷியாமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. ரூமில் நுழைஞ்சா ஆதிக்கு ஸ்வீட் ஷாக்காக இருக்குது. பாரு ரூமில் கர்டன் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கா. ஹாஃப் ஒயிட் கலரில் எண்டில் குட்டி குட்டியாக செம்பருத்தி ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டரி பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கம்ஃபர்டபுள் ஆஃபீஸ் சேரும் டைனிங் டேபிள் கிட்டக்க இருக்குது. ஆதி, குட்டிமா கர்டன்லாம் எப்போ வாங்கின? வாவ் சூப்பராக இருக்குது, ரூம் லுக்ஸ் வெரி கிளாசி அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிற. பாரு, எனக்கு தெரிஞ்ச அக்கா எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க, அவங்க கிட்டக்க நான் டிசைனை கொடுத்து பண்ணித்தர சொன்னேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆதி அவளுக்கு ஒரு எக்ஸைட்டட் கிஸ் கொடுத்து, டிசைன் சூப்பராக இருக்குது, உன்ன மாதிரியே அழகாக இருக்குது குட்டிமா. பாரு ஃபோர்ஹெட்டில் முட்டுறார். அவளை கிட்ட எழுத்து கிஸ் பண்ணிவிட்டு, அம்மா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நியூவாக போட்டிருக்கியே, மாமாவுக்கும் ஏதாவது நியூவாக ஸ்பெஷலாக இன்றைக்கி கிடைக்குமா? பாரு உங்களுக்கு இல்லாமே மாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு செல்லமாக ரெண்டு அடி போடுற. அவங்களுக்குள்ள யூஷுவலாக கொஞ்சல்ஸோடு அந்த டே முடியுது. வனஜா நந்தினி ஃபோன் கான்வர்சேஷன். நந்தினி, மித்ரா மேல கேஸ் எதுவும் வராமல் பண்ணிட்டேன் ஆண்டி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறேன். வனஜா, நமக்குள்ளே தேங்க்ஸ் எதுக்கு நந்தினி? அப்புறம் ஆதி இன்னும் ஃபியூ டேஸ் ஆஃபீஸ் போக போகிறதில்ல, ஹீஸ் கோயிங் டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா. ஸோ நீ கேட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் டீட்டெயில்ஸை மேனேஜர் பிரபாகரால் கொடுக்க முடியாது, நான் தான் டைம் பார்த்து ஆதி ரூமில் இருந்து எப்படியாவது எடுக்கணும். நந்தினி, அந்த டெண்டர் எப்படியும் எனக்கு கிடைக்கணும் ஆண்டி, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். வனஜா, கவலைப்படாத, நான் பெட்டிங் அமௌண்ட்டோடு உன்னை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷியாம் ஆதி பார்வதியோட கார்டனுக்கு போகிறார்.
அது ஷியாமை பார்த்து ஏண்டா இங்கே கூட்ட வந்த என்ன விஷயம்னு கேட்குற. ஷியாம், நீ செக் பண்ண சொன்னது பற்றி தான்டா ஆதி பார்வதி இருக்கான்னு கண்ணை காட்டுற. ஷியாம், நேற்று நீயும் நானும் பேசிட்டு ரூமுக்கு வந்ததும் தங்கச்சியும் அதே தான் என்கிட்டக்க சொன்னான். அதுதான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் தான் உங்கள் சித்தி எங்கே எப்போ ஒட்டு கேட்பாங்கன்னே தெரியாதே. உன் சித்தி காலை ட்ராக் பண்ணதில் நந்தினி அண்ட் மித்ரா கூட கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்காங்க. நீங்கள் ஊருக்கு கிளம்பின டே கூட மித்ரா கூட மார்னிங் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தான் நீங்கள் வர டைமை மித்ராவுக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படிடா வீட்டிலையே இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வாழறீங்க? இப்போ தான் எவிடன்ஸ் இருக்கே, போய் ஆண்டி கிட்ட சொல்லிடலாம், அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறார். சித்தப்பா பூஜா அண்ட் தேவை நினச்சி பார்த்து தான் பேசாமல் இருக்கோம். பார்வதி, இப்பயும் ஒன்றும் பண்ண வேண்டாம். நமக்கு அவங்க மேலே டவுட்டு இல்லாத மாதிரியே இருப்போம். இப்போ தான் அவங்க எல்லாம் ஊருக்கு வந்திருக்காங்க, ஒன்றா ஃபேமிலியாக இருக்க ஆசைப்பட்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆதி, பார்வதி சொல்கிறது கரெக்டுடா. இப்போ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சே, நம்ம கேர்ஃபுல்லாக அவங்கள வாட்ச் பண்ணலாம், ஒன்றும் தப்பாக நடக்காமல் பார்த்துக்கலாம். வி வில் டேக்கிள் ஹர்னு சொல்கிறார். ஆதி, உன் கதை என்னடா ஆச்சு? சிந்து உங்ககிட்ட பேசுகிறாளான்னு கேட்குறார். ஷியாம், அவள் எங்கடா பேசுகிறா, ஒரே முறப்பு தான். ஆண்டி கிட்ட எங்கள் லவ்வை மேட்ரை சொல்ல சொல்கிறா. இப்போ ஆண்டி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நான் போய் சொன்னால் கன்ஃபார்ம்டு கன்ஷாட் தான். ஆதி பாரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஆதி பார்வதியும் ஐஷுவும் பார்வதியும் பேசிகிட்ருக்காங்க. அருணும் ஷியாமும் ஆதி கிட்டக்க, ஆதி உனக்கு கை ரொம்ப வலிக்குதா, இப்படி ஆஃபீஸ் வராமல் இருக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. ஆதி, வழியெல்லாம் பேரபிள் தாண்டா, ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் இன் திஸ் ப்ரிப்பேரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர். பார்வதி எக்ஸாம்ஸும் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் எக்ஸாம் வர ஐ வாண்ட் டு கிவ் ஹர் மாரல் சப்போர்ட். மற்ற சப்ஜெக்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறார். அவங்க பேசிக்கிட்டு இருக்க ஆதி பார்வதியை பார்க்குறார். பேசுகிறப்போ அவள் கொடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வரிசையாக பல் தெரிகிற அவளோட சிரிப்பு, அழகாக ஆடுற அவளோட ஜிமிக்கின்னு எல்லாம் பார்த்து ஆதி வேறு வழில் இருக்கார். யார் பேசுகிறதையும் கவனிக்காமல் நிற்கிறார். சிந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு வந்து சொல்ல ஷியாம் அவளை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே ஓடுறார். எல்லாரும் போனதும் ஆதி கோவமாக சாரி பிட்டை கீழே விரித்து படுத்துக்கிறார். பார்வதிக்கு அவரோட கோபம் புரியல. என்னாச்சு மாமா, ஏன் கோபமாக இருக்கீங்கன்னு கேட்குறா. ஆதி, பொடி, நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஐஷுவோட என்ன சிரித்து சிரித்து பேச்சு, ஒரு தடவை கூட என்னை நிமிந்து கூட பார்க்கல. பாருக்கு அவர் பொசஸ்னஸ் புரியுது. அவர் மேலே சாஞ்சு உட்காந்துட்டு அவர் பியர்டு இழுத்து விளையாடிட்டேன், சாரி மாமா, ப்ளீஸ் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு அவருக்கு கண்ணத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறேன். வாங்க மாமா, பெட்டில் படுத்துக்கலான்னு கூப்பிட்றேன். பார்வை கிட்ட எழுத்து அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி, ஓய், ஐ வாஸ் இமேஜினிங் திஸ் மொமெண்ட் ஃபார் த பாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். நீ என்னை பார்க்காம எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க, இனிமேல் 8:30 டோன்ட் டிஸ்டர்போட மாட்ட போகிறேன். ரெண்டு பேரும் எழுந்து பெட்டில் வந்து உட்காடுறாங்க. அவளை பெட்டில் உட்கார வச்சு அவன் மடியில் படுத்துட்டு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறார். பாரு சிரிக்கிறாள். அவரை தன் நெஞ்சில் சாய்ச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்க ஆதி ஹாப்பியாகிறார். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் எபிசோட். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் குட் பை, தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.